1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் போதாதுன்னு வணிக வளாகம் முன்ன வரதட்சணையா கேட்டு மனைவி மகளை வீட்டுக்குள்ளேயே சுவர் கட்டி சிறை வச்ச கணவனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் புல்லா ரெட்டி ஸ்வீட்ஸ் அப்படின்ற பேரில் 200-க்கும் மேற்பட்ட இடங்களில் மிட்டாய் கடைகளை நடத்திட்டு வருபவர் ராகவா ரெட்டி. இவருடைய மகன் ஏக்நாத் ரெட்டி. ஏக்நாத் ரெட்டிக்கும் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபருடைய மகள் பிரக்ஞாவுக்கும் 2014 திருமணம் நடந்தது. இவங்களுடைய கல்யாணத்தப்ப மாப்பிள்ளைக்கு 75,00,000 ரூபாய் ரொக்கப்பணம், 19.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க வெள்ளி நகைகள், 35 லட்சத்துக்கு வைர நெக்லஸ், இது போக நாத்தனார் சீதனம்னு வேற தனியாக வரதட்சணம் வாங்கியிருக்காங்க. ஏக்நாத் ரெட்டிக்கு இப்படி மொத்தத்தில் 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்களை பேரம் பேசி அவருடைய தந்தை ராகவ ரெட்டி, தாய் பார்வதி, சகோதரி ஸ்ரீவித்யான்னு எல்லாரும் பேசி வாங்கியிருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் போதாதுன்னு ஹைதராபாத்தில் வணிக வளாகம் ஒன்று கூடுதலாக வரதட்சணையாக கேட்டிருக்காங்க. ஆனால் பிரக்ஞாவுடைய பெற்றோரால் வணிக வளாகம் கட்டித்தர முடியல. இதனால் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு 7 வயதில் பெண் குழந்தை இருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய ஏக்நாத் ரெட்டி முயற்சி பண்ணார். 2021 அவங்களுடைய விவாகரத்து வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதனால் வேற வழி இல்லாமல் மனைவியோட ஒரே வீட்டில் தான் இப்போ வசிச்சுட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தன்னுடைய மனைவியும் மகளும் தங்கியிருந்த அறையுடைய மின்சாரத்தையும் தண்ணீர் இணைப்பையும் ஏக்நாத் ரெட்டி துண்டிச்சிட்டாரு. இதுவும் போதாதுன்னு தன்னுடைய மனைவியும் மகளும் அறையை விட்டே வெளியே வர முடியாதபடி தடுப்பு சுவர் எழுப்பி சிறை வச்சாரு. கூடவே அவங்களுக்கு உணவு கூட கொடுக்கக்கூடாதுன்னு பணியாளர்களுக்கு உத்தரவிட்டாரு. வீட்டில் தன்னுடைய மகள் கூட சிறை வைக்கப்பட்டிருந்த விவகாரத்தை எப்படியோ பிரக்னா தன்னுடைய பெற்றோருக்கு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர் போலீஸில் புகார் கொடுக்க ஏக்நாத் ரெட்டி வீட்டுக்கு பஞ்சகுட்டா போலீஸார் விசாரணைக்கு வந்தாங்க. வந்து தடுப்பு சுவரை உடைச்சி பிரக்னாவையும் அவங்களுடைய மகளையும் மீட்டாங்க. காவல் நிலையத்தில் 2 பேர்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஏக்நாத் ரெட்டிக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறத மறைச்சு தனக்கு திருமணம் செஞ்சு வச்சதாகவும் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து சித்திரவதை செஞ்சுட்டு வரதாகவும் பிரக்னா தெரிவித்தாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி குடும்ப வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்க போலீஸார் ஏக்நாத் ரெட்டியை கைது செஞ்சுருக்காங்க. கூடவே ராகவ ரெட்டியும் அவருடைய குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. தன்னுடைய மனைவி மகளையே வீட்டுக்குள்ள சுவர் எழுப்பி சிறை வச்சு சித்திரவதை செஞ்ச சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.